இந்த நோய் தொற்று காலத்தில் உங்கள் மருத்துவ தேவைகளுக்கு வீட்டில் இருந்தவரை மருத்துவர்களிடம் ஆன்லைன் கன்சல்டேஷன் மூலமாக தீர்வு காணலாம். தேவையுள்ள மருந்துகள் உங்கள் இல்லத்திற்கே கொரியர் செய்து தரப்படும். கான்டாக்ட் எத்னிக் ஹெல்த் கேர், தி ட்ரெஷர் ஆஃப் சித்தா, வாட்ஸ்அப் நம்பர் 9600000038. பார்ப்பன கிரகாரம் ஜெயிலிருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க பயங்கர வரவேற்பு. அவங்க அப்போ குஷியாக தான் இருந்தாங்க, சந்தோஷமாக இருந்தாங்க. ஆனால் அந்த கூட்டம், காசு கொடுத்து கூட்டப்பட்ட கூட்டம்ங்கிறது சசிகலாவுக்கு பின்னர் தான் தெரிஞ்சிருக்கு. அதிமுக நிர்வாகி, எம்எல்ஏ, எம்பி, பழைய எம்பி, இப்போ இருக்கவன், போனவன், ஒருத்தம் கூட சசிகலா இருக்கிற திசை எட்டி பார்க்கவில்லை. சசிகலா என்ன நினைக்கிறார் என்பதே அதிமுகக்காரங்களுக்கும் தெரியல, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்காரங்களுக்கும் தெரியல. எம்எல்ஏக்கள் மீது பலமான ஊழல் குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கக்கூடிய அளவுக்கு ஆதாரங்களுடன் திமுக வசம் உள்ளன. இந்த கொரோனாவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கார் முதலமைச்சர் நைனார் நாகேந்திரன். சட்டமன்ற பாஜக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கான காரணம் ஏடிஎம்கே எம்எல்ஏக்களை பாஜகவில் சேர்க்கறதுக்கான நோக்கம்தான். பாஜகவில் வந்து வானந்தி சீனிவாசன் அவர்கள் தான் எதிர்கட்சி தலைவராக வருவாங்க அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்தாங்க. ஆனால் சம்மந்தமே இல்லாமல் நாயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்திருக்காரு. அதில் பின்னணி என்ன சார்? வானந்தி சீனிவாசன் அவர்கள் வந்து அகில இந்திய பாரதிய ஜனதா மகளிர் அணி தலைவராக இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு இந்த பதவி குறுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அவங்க ஒரு அரசு பதவி வேணும், நான் மக்கள் பிரதிநிதிங்கிறத காட்டுறதுக்காக அவங்க எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. நல்ல விஷயம். அதனால் அவங்க வந்து அகில இந்திய அளவில் பாஜகவில் பதவிகள் இருக்கனால இங்கே இருக்க சில கொடுக்கப்படலை. இன்னொரு விஷயம், ஒரிஜினலாக கொடுக்கப்பட வேண்டியது வந்து எம்ஆர் காந்தி. அவர் தான் வந்து பாஜகவில் மூத்த தலைவர், முதல் பிஜேபி உறுப்பினரும் அவர் தான். அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் நயனார் நாகேந்திரனுக்கு கொடுத்ததுக்கான காரணம் பல காரணங்கள் இருக்குது. அது அமித்ஷாவுடைய சாணக்கியத்தனம்னு சொல்லலாம், இல்லாட்டி குசும்புத்தனம்னு சொல்லலாம், வில்லங்கத்தனம் எது வேணால் சொல்லலாம். என்ன காரணம்னா, நான் பாஜகவுடைய நோக்கமே என்னென்னா கூட இருந்தே குளிப்பறிக்கிறது. அதாவது நண்பனாக இருந்து கொண்டு துரோகியாக மாறுறது, இல்லை எதிரியாக மாறுறது, இது பாரதிய ஜனதாவுடைய ஒரு பழக்கம். எப்படி ரங்கசாமியை இப்போ புதுச்சேரியில் பழி வாங்கிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி தமிழகத்தில் நயினார் நாகேந்திரன் ஏடிஎம்கில் ஆரம்ப காலத்தில் அமைச்சராக இருந்தவர். அதனால் இங்கே அதிமுகவில் உள்ள எல்லாருக்கும் அவருக்கு நல்ல பழக்கம் உண்டு, பரிச்சயம் உண்டு, மனம் விட்டு பேசக்கூடிய ஒரு உரிமையும் உண்டு. அந்த அடிப்படையில் பிற்காலத்தில் இனிமேல் உடனே கூட ஆரம்பிக்கலாம். 4 எம்எல்ஏக்கள் இப்போதைய சிட்டிங் எம்எல்ஏக்கள் அதிமுகலேருந்து பாஜகவுக்கு நயினார் நாகேந்திரன் மூலமாக பாஜகவுக்கு போகிறாங்க என்பது நம்பகத்தனமான தகவல். என்ன காரணம்னா, அந்த 4 எம்எல்ஏக்கள் மீது பலமான ஊழல் குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கக்கூடிய அளவுக்கு ஆதாரங்களுடன் திமுக வசம் உள்ளன. இந்த கொரோனாவுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கார் முதலமைச்சர் ஸ்டாலின். கொரோனா எப்போ ரிலீஸ் ஆகுதோ உடனே தூக்கி போடுறதுக்கு உண்டான ஆவணங்கள் எல்லாம் தயார் பண்ணிட்டார், என்ன கோப்புகள்லாம் ரெடி ஆயிடுச்சு. அந்த மாதிரி சூழ்நிலையில் இப்போது சிட்டிங் எம்எல்ஏவாக ஏடிஎம்கேல இருந்தால் நம்ம பிரயோஜனம் இருக்காது, அது பாஜகவுக்கு போயிட்டோம்னா நம்ம வந்து இன்னும் பாதுகாப்பாக இருக்கலாம்னு சில எம்எல்ஏக்கள் நினைக்கிறாங்க. அது நினப்பு தான், செயல்படாது. ஏன்னா ஸ்ட்ராங்காக உலக குற்றச்சாட்டுக்கு ஆளாக இருந்ததுன்னா ஒன்றும் பண்ண முடியாது, ஜெயில் கம்பெனி என்ன வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஆனாலும் கட்சி 4 பேர் மாறினால ஒன்றும் ஏடிஎம்கேல நடவடிக்கைக்கான சூழ்நிலை இல்லைன்னு தான் சொல்லணும். நயினார் நாகேந்திரன் சட்டமன்ற பாஜக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கான காரணம் ஏடிஎம்கே எம்எல்ஏக்களை பாஜகவில் சேர்க்கறதுக்கான நோக்கம்தான், வேறு எதுவும் கிடையாது. ஸோ சசிகலா அவர்கள் வந்து சிறையிலேருந்து வந்தாங்க, வந்தபோது வந்து அதிமுகவை கைப்பற்றுன்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் அரசியலில் ஈடுபடல. இப்போ வந்து தேர்தல் முடிஞ்ச பிறகு வந்து அரசியல் ஆட்டத்தை ஆரம்பிப்போம் அப்படின்னு சொன்னாங்க, இனிமேல் வந்து அமைதியாக இருக்காங்க. தினகரன் வந்து ஒரு 10-15% வாக்கு பற்றா வந்து அரசியலில் அவங்களுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும், ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நினச்சிருந்தாங்க. இப்போ வந்து அதுவும் போயிடுச்சு. இப்போ வந்து அடுத்த கட்ட நகர்வுகள் சசிகலாவுக்கு எப்படி இருக்கும் சார்? டிடிவி தினகரன் தோற்றது காரணம் அவர் கார்பரேட் கம்பெனி நடத்துகிறாருன்னு அவருடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்களே சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, எந்த சூழ்நிலையிலையும் ஒரு கட்சி நடத்துகிறவங்க தலைமையிலிருந்து வேட்பாளர்கள், அவருடைய கட்சி வேட்பாளர்கள் பண உதவி பண்ணுவாங்க, அந்த பண உதவி சுத்தமாக வரலை. பண உதவி டிடிவி தினகரன் வந்து வரலைன்னு சொன்ன உடனே அந்த கட்சி வேட்பாளர்கள் வேலை செய்யாமல் இருந்தாங்க. இது தோல்விக்கு ஒரு காரணம்னு கூட சொல்லலாம். சசிகலாவை பொறுத்தவரையில் அவங்க வந்து ஒரு தீர்க்கதரிசி மாதிரி செயல்படுறாங்களா, இல்லாட்டி இனிமேல் நம்ம அமைதியாக இருந்துடலான்னு நினைக்கிறாங்களா, இந்த ரெண்டு கேள்வி கடையில் ஊசல் அடிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க சசிகலா ஜெயிலில், பெங்களூர் ஜெயிலிருந்து, பார்ப்பன கிரகாரம் ஜெயிலிருந்து வரும்போது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுக்க பயங்கர வரவேற்பு. அவங்க அப்போ குஷியாக தான் இருந்தாங்க, சந்தோஷமாக இருந்தாங்க. ஆனால்
அந்த கூட்டம் காசு கொடுத்து கூட்டப்பட்ட கூட்டம்ங்கிறது சசிகலாவுக்கு பின்னர் தான் தெரிஞ்சிருக்கு. அதனால் வருத்தப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு அதிமுகவில் சசிகலாவுக்கு ஆதரவு இல்லைங்கிறத அனுபவத்திலே புரிஞ்சுக்கிட்டாங்க. சென்னையிலே 10 நாள் இருந்தாங்க. அதிமுக நிர்வாகி, எம்எல்ஏ, எம்பி, பழைய எம்பி, இப்போ இருக்கவன் போனவன் ஒருத்தம் கூட சசிகலா இருக்கிற திசை எட்டி பார்க்கவில்லை. என்னென்னா அந்த அளவுக்கு எடப்பாடியும் பன்னீர்செல்வமும் அதிமுக கட்டுப்பாடாக வச்சுருந்தாங்க. சசிகலாவை யாரும் அதிமுகவிலிருந்து போய் பார்க்கவில்லை என்ற வருத்தம் உள்ளூர சசிகலாவுக்கு இருந்திருக்கு. ஆனால் இப்போ அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை என்னென்னா, அவர் கேஸ் போட்டிருக்காங்க அதிமுக பொதுச்செயலராக நான் இன்னும் நீடிக்கிறேன்னு. அந்த அதிமுக பொதுச்செயலராக நீடிக்கிறேன் என்ற கேஸ் இருக்கிறதன் காரணமாக அவர்கள் கொஞ்சம் அமைதி காத்தாங்கன்னா அந்த கேஸுக்கு கொஞ்சம் வலு சேர்க்கும். நான் வந்து எதிர் நடவடிக்கையில் ஈடுபடவில்லை, அதிமுக எந்த நடவடிக்கையும் ஈடுபடவில்லை, எனவே நான் தான் பொதுச்செயலர் அப்படி என்று அங்கு வாதம் செய்வதற்கான ஒரு ஆதாரம் சசிகலா கொடுக்கலாம் இந்த மாதிரி சூழ்நிலை. இருந்தாலும் இப்போதைய சூழ்நிலையில் திமுகவை எதிர்த்தும் அதிமுகவை எதிர்த்தும் அரசியல் நடத்துவதற்கு அவர்கள் எதிர்பார்த்த ஆதரவு இல்லைங்கிறனால கொஞ்சம் அமைதியாக இருக்காங்க. அதுதான் உண்மை. ஏன்னா இதுவரைக்கும் பத்திரிகையாளர் சந்திக்கவில்லை. ஒரே ஒரு பத்திரிகையாளர் மட்டும் சும்மா கட்சி விஷயத்தில் போய் பார்த்துட்டு வந்தார், பேட்டி கொடுக்கவே இல்லை. அதனால் சசிகலா என்ன நினைக்கிறார் என்பதே அதிமுகக்காரங்களுக்கும் தெரியல, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்காரங்களும் தெரியல. அதனால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்து அங்கங்கே இருக்கிற லட்சம் தொண்டர்களும் இப்போ குழப்பத்தெலாம் இருக்காங்க. சினிமா ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறாங்களே, என்ன செய்ய போகிறாங்கங்கிற குழப்பத்தில் அம்மா முன்னேற்ற கழக தொண்டர்கள் இருக்கிறாங்க.